இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக எனக்கு புதிய ஆண்டுது, புதிய வருஷத்தில் பேசுகிறேன். நான் 8ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 8. அப்போ எனக்கு இது புது வருஷம், உங்களுக்கு பழைய வருஷம், எனக்கு புது வருஷம். புது வருஷத்தில் இப்போ நான் பேசிகிட்ருக்கிறேன். கர்த்தர் என்னை எடுத்து உபயோகப்படுத்தணும், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். கண்களை மூடி ஜெபம்பணும். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அடியாளை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுன் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவையா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேராகவே சாட்சிக்கு கடந்து போவோம். நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா சாட்சி கேட்க முடியாது. சிலர் சொல்கிறீங்க, கொஞ்சம் பிந்தி வந்துட்டோம், சாட்சியை கேட்கல, செய்தியை கேட்டோம், ஜெபத்துக்கு வந்துட்டோம். சாட்சிகள் ரொம்ப முக்கியம். 10 செய்தியை விட ஒரு சாட்சி ரொம்ப முக்கியம். சாட்சி ஒரு மக்களை மாற்றும். அதனால் சாட்சிகளை நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்க. ஆரம்பத்துலேருந்தே பாரு ஜெபிக்க சொல்கிறீங்க. டிவி கெட்டு போகாமல் இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. கரண்ட்டு கட் ஆகக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதற்காகவும் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இருபத்தி மூணு எட்டு, அதாவது போன மாதம் 23/8/2016 அன்று காலையில் ஒரு அம்மா கூப்பிடுறாங்க. அம்மா, அம்மா, நீங்கள் தான் எஸ்தர் செல்வராணி அம்மா அவங்க தானே? ஆமாம், நான் தான். அம்மா, ஐயாவுக்கு ராத்திரி எல்லாம் பயங்கரமான வலி, வேதனை, தூங்காமல் இருக்கிறாரு. அதனால் ஐயாட்ட நான் கொடுக்குறேன், நீங்கள் பேசுங்க. சரி, கொடுங்க அப்படின்னு காலையில் 5 மணி கொஞ்சம் முன்னையே இருக்கும். அப்போ நான் அவரை கூப்பிட்டு கேட்குறேன். அவர் ரொம்ப மூச்சு வாங்கிட்டு பேசுகிறார். என் பேர் ஜெயசீலன், அறந்தாங்கியிலிருந்து நாங்கள் பேசுகிறேன். எனக்கு ராத்திரியிலிருந்து கொஞ்சம் கூட தூங்கலை, தூங்காமையே இருக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த இடது காலில் பாதத்துக்கு மேலே முட்டி காலில் ஒரு எரிச்சல், அது நெருப்புக்குள்ளே காலை வச்சா எப்படி எரியும் அப்படிப்பட்ட எரிச்சல். வெட்டுக்கு நரம்பு வேற துடிக்குது. அது அப்படி இருக்குந்தா இல்லையா, வெட்டு வெட்டு வெட்டுன்னு பயங்கரமான எரிச்சல், தூங்கவே முடியல. அதனால தான் நான் உங்களை கூப்பிடுறேன். நான், எனக்கு உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டால் கேட்பேன். கொஞ்சம் வயசில் என் வயசை தான் கேட்கக்கூடாது, நீங்கள் உங்கள் வயசை நான் கேட்பேன் கண்டிப்பாக. அது கோபிச்சுட்டு அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்லை. ஏன்னா எப்படி இருக்கிறீங்க, என்ன வேலை செய்கிறீங்க, என்ன மனைவி பிள்ளைகள், இதெல்லாம் பற்றி கேட்டுட்டு தான் நான் ஜெபம் பண்ணுவேன். சரியா? இப்போ ஐயா, உங்களுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டேன். 85 வயசு அப்படின்னார். ஓ, சந்தோஷம். ஏன் என்ன நீங்கள் கூப்பிடல, நைட்டே கூப்பிட்ருக்கலாமல்ல, ஐயோ இப்படி கஷ்டப்பட்டிருக்கீங்களே அப்படின்னு. இல்லை, உங்களுக்கு கஷ்டம், ராத்திரியில் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூப்பிடல அப்படின்னு. எனக்கு ஐயா இதுக்கெல்லாம் கூப்பிடலாம், இப்படி அர்ஜென்ட்டாக, இப்படி ரொம்ப வேதனையாக இருக்கிற நேரத்தில், ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கவங்க ராத்திரியில் கூப்பிடுங்க. அப்படி நிறைய பேர் கூப்பிடுறாங்க. சிலர் ஒரு நாள், சிலர்னா ஒரு நாள் இல்லை, சிலர் பேசுவாங்க, அம்மா ராத்திரி 12 மணி 1 மணி இருக்கும், நான் விழுந்து அடித்து ஃபோன் எடுத்து வச்சு என்னன்னு கேட்டால், என் மகனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, அதனால நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் கேட்டேன், ஏம்மா இதெல்லாம் சாதாரண காரியம் தானே, பக்கல் எவ்வளவு நேரம் இருக்குது, நீங்கள் சில சொல்லாமல்ல. இல்லை இல்லை, நீங்கள் தான் சொன்னீங்களே, 10 மணிக்கு மேலே எந்த நேரம் வேணாலும் நான் பேசுவேன். என்னம்மா நீங்கள் கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, 10 மணிக்கு மேலே அதிகாலை வரைக்கும் பேசுறது ரொம்ப சீரியஸாக இருக்கும். ஐயா கூப்பிடுறார். போன தடவை ஒரு குழந்தை அழுதுச்சின்னு சொன்னேன், அந்த குழந்தையுடைய அழுகு இன்னும் என்னால் மறக்கணும். அழுகுது, சத்தம் சத்தம், பயங்கரமான சத்தத்தில் அழுகுது. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது சத்தம் அடங்கலை, அந்த இயேசுவின் ரத்தத்தை கொடுத்ததுக்கப்புறம் தான். இப்போ அதுக்கெல்லாம் கூப்பிடணுமா நீங்கள்? இல்லை, நீங்கள் அதே போல் இன்னும் சில காரியங்கள் அப்படித்தான், வேலை இல்லை அதனால ஜெபம் பண்ணுங்க, ஏமா எனக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும், நீங்கள் பேசுங்க, வேண்டாங்கள பகல் எல்லாம் பேசுங்க, எனக்கு நேரமே கிடைக்கிறதுல பகலெல்லாம் பேசுகிறாங்க. ரோட்டில் போகும்போது, வண்டியில் போகும்போது, சாப்பிடும்போது, தூங்கும்போது, குளிக்கும்போது, எல்லா நேரத்துலையும் பேசுகிறீங்க. அத்தனை ஃபோனையும் அட்டன் பண்ணுறேன், சிலது பண்ண முடியறதில்ல, அதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது. யோசிச்சுக்காதீங்க, என்னுடைய ஃபோனை பார்த்துருக்கீங்க, ஒரு சின்ன ஃபோன் இல்லை, நான்
நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால பண்ண வேண்டிய விதம் சொல்லும் போது அவங்க அப்படி சொல்றேன், இல்ல நீங்க தான் 10 மணிக்கு விடியற வரைக்கும் பேசுவேன், அதனாலதான் பேசுற, பேசாதீங்க இந்த மாதிரி காலையில பேசுற வைங்கன்ட்டேன். என்னை பத்தி அவங்களுக்கு தெரியல போல் இருக்குது. ஏன் சொன்னா நான் சரியானபடி காரியங்களை மறைச்சு இப்படி இப்படி எல்லாம் பேச மாட்டேன், உண்மையா உண்மையா அப்படி பேசுவேனா. ஆண்டுடி சமத்துல உண்மையான ஒழிக்காரு, உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று வச்சுட்டு அப்படியெல்லாம் பேசி அப்படி அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் நான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எதுக்கு அப்படியெல்லாம் பண்ணுனா என்ன எனக்கு பெருசா ஏதாவது கிடைச்சிருமா? இல்லைங்க, நான் பெருசா கிடைக்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒருத்தரை வந்து உங்களை கடவுளை ஆசீர்வதிப்பார். நீங்க அப்படி அப்படியெல்லாம் நைஸ் பண்ற வேலை எங்கிட்ட கிடையாது. தவற சொல்வேன், சிலர் நிறைய கண்டிக்கிறேன் நான், சிலர் சொல்லுவாங்க பெண்களை மாத்திரமல்ல ஆண்களையும் கண்டிக்கிறேன். சிலர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, அம்மா என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டா 4 வருஷம் ஆச்சு. உடனே நான் சொல்லுவேன், ஐயா மனைவி விட்டுட்டு சும்மா போவாளா? ஒரு பொம்பளை அதுக்கு என்ன ஆசையா வாழா வெட்டியா போய் இருக்கிறதுக்கு? குடிப்பியா? இல்லைங்க. இல்லைன்னா ஆமா. சந்தேகப்படுவியா? அதுல ஏதா உண்டு? இல்லை. என்ன சோம்பேறியா இருப்பியா? படுத்துக்கிட்டே சில ஆம்பளைக்கு வேலைக்கு போகாறது இல்லை, படுத்துட்டு அப்படி ஏதாவதா? சம்பாதிச்சது கொடுக்கறது இல்லையா? இல்ல மனைவி மக்களை விட்டுட்டு அக்கா தங்கச்சி அம்மா செய்ய நீ வேண்டாங்களே, முதல்ல மனைவி பிள்ளைகளை பார். இப்படி எல்லாம் திட்டுவேன, திட்டுவேன், பேசுவேன், பெண்களை திட்டுவேன். சில சொல்வாங்க, தெரியாம எங்க வீட்டுக்கார தெரியாம 5 பவுனை கொடுத்தேன், அடுத்த வாரம் திருப்பி தரேன். நாங்க இன்னும் தரல, 4 வருஷம் ஆச்சு, வாய் மூடு அப்படிங்க. எங்கிட்ட ஜம் பண்ணாத, என்னுடைய சுபாவம் இதை மாத்திக்க முடியாது. நீ அறிவு இருக்குதா? உனக்கு யோசனை இருக்குதா? பவுன் வேலை என்ன? ஏமா அப்படியா கொடுப்பேன்? வீட்டுக்கார் தெரியாம, வீட்டுக்கார் தெரியாம எந்த காரியம் செய்யாத. நீ பண்ணது தப்பு, உனக்கு ஜெபிக்க முடியாதுன்னா அப்புறம் இல்லைங்க, நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அப்புறம் ஜெபம் பண்ணுவேன், அது கிடைக்கும். இப்ப இதுக்கெல்லாம் நான் நைஸ் பண்ணிட்டு வாங்க 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 வாங்க, நீங்க பண்ண தப்பு சரின்னு சொல்லுவேன் நான் இல்லை. அதனால கத்துடைய நாமத்துக்கு ஐயாவே திட்ட முடியல, அதனாலதான் வயசை கேட்டேன். கொஞ்சம் சின்ன வயசு ஆரம்பிச்சுன்னா திட்டியிருப்பேன். அப்ப ஐயா உங்களுக்கு வயசு என்னங்க அப்படிங்கிற 85ங்கும் போது திட்டலை ரொம்ப நொந்து போயிட்டேன். நீங்க கூப்பிட வேண்டியதானே, நான் அதுக்காகத்தானே என்ன ஆண்டவர் உருவாக்கி உண்டாக்கி உங்களுக்காகத்தான் ஜெபிக்கத்தான் என்னை வைத்திருக்கிறாரு அப்படின்னு. அப்புறம் இல்லம்மா உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. சரி இப்போ நான் ஜெபம் பண்ணா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அற்புதத்தை செய்யும். சரி எடுங்க, என்ன எடுங்க, தண்ணி எடுங்க, அதெல்லாம் நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் குடும்பமாக பார்க்குறோம். எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா குடும்பமாக பார்க்குறோம், குடும்பமாக பார்க்குறோம். எத்தனை ஜனங்கள் பார்க்குறாங்கன்னு எனக்கு சொல்லவே முடியல. ஏராளமான ஜனங்கள் பார்க்குறாங்க, பெரியவங்க படித்தவங்க படிக்காதவங்க பட்டி தொட்டி கிராமம் எல்லா இடத்துலருந்து பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எப்படியாவது இதில் என்ன சந்தோஷம், நான் ஆராதிக்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் நான் நேசிக்கிறேன், இந்த அன்பின் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறேன், கொடுக்கிறேன். என் அன்பின் ஆண்டவர் மற்றும் சொல்றது தாங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம், வேற ஒன்றும் கிடையாது. என்னத்துக்கு என்ன பிரபலம், ஒன்றும் கிடையாது. ஆண்டவரை நீங்க அறிந்து கொள்ளணும். அந்த பாஸ்டு சாம்பி செலதரங்கிறவரு சொல்லிட்டாரா? அதுல இருந்து இப்ப உயில், இப்ப உயில் வேணுமா உங்களுக்கு? எங்களுக்கு ஏதுங்க உயில் கிடைக்கும்? நீங்க ஒரு தகப்பனுக்கு மகனா இருந்தா தான் உயில் கிடைக்கும், அந்த உயில் தான் இது. அவர் சொல்லிட்டார், இனி இதை மறக்க முடியாது எனக்கு. அப்போ எங்க அப்பாவுக்கு சம்பளம் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் குடிகள் எல்லாம் கத்துடையது. உங்க அப்பாவுக்கு நிலம் இல்லாம இருக்கலாம், உங்க அம்மாவுக்கு உனக்கு சொத்து இல்லாம இருக்கலாம், என் ஆண்டவர் பூமிக்கெல்லாம் அதிகாரி, வானமும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். சங்கீதம் 24:1 வாசிக்கிற பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அல்ல குடிகள் எல்லாம் கர்த்தருடையதான் அப்படின்னு சொன்னா நம்ம அப்பாவுடையது, எங்க அப்பாவுடையது அப்படின்னு சொன்னா ஏன் எனக்கு சொந்த வீடு கிடைக்காது, ஏன் எனக்கு சொத்து கிடைக்காது, ஏன் அந்த எங்க அப்பா எனக்கு உயில் எழுதி வைக்க மாட்டாரா? அதனால நீ அப்பாவுக்கு சொந்தமா மகனா மாறுங்க, மக்களா மாறுங்க, சரியா? அதுதான் நான் சொல்றது. வேற நீங்க ஞான ஸ்நானம் எடுத்து உங்க பேரை சுப்பிரமணியங்கிறத கிறிஸ்தவன் வைக்க வைக்க சொல்றேன்னா
லட்சுமிங்கிறத நீங்க போய் மேரி மிக்ஸ் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் என்னுடைய கணக்கு கிடைக்காதே. நீங்க உள்ளத்துல மாறுங்க. உங்களுக்கு ஆசை இருக்குது இல்லையா? எல்லா உலகத்துல சந்தோஷமா இருக்கணும். மறிப்பதற்குள்ள மனுஷனுடைய வாழ்க்கை அநித்தியமானது. சும்மா காலையில பூத்து மாலையில வாடி அடுப்புல போடப்படுகிற புல்லு கொப்பான வாழ்க்கை. காலையில பார்த்தவங்க சாயங்காலம் இல்லை, நட படுத்து நித்திரை செய்தவங்க காலையில். இப்படிப்பட்ட அநித்தியமான வாழ்க்கையில நோயும் நொடியும் வறுமையும் தரித்திரமும் கஷ்டமும் ஏங்க நமக்கு வரணும்? கேளுங்க, நம்ம அப்பா உலகத்துக்கு அதிகாரி. அவர் கொடுப்பார் உயில். நீ உங்க அப்பா அவங்களெல்லாம் பார்க்க உன்னாலையும் சம்பாதிக்க முடியல, ஆனா உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். சங்கீதம் 138:8 நீங்க வாசிங்கன்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது என்னுடைய சபையின் ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்க. குழந்தை கூட சொல்லு, கர்த்தர் என் மேய்ப்பதார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும். அப்படிப்பட்ட வாக்கு தத்தம் நமக்கு. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். நான் செய்திக்கு முதல்ல போயிட்டு இருக்கிறேன் பாருங்க, சொல்லாம. அதனால எனக்கு அப்படி ஒரு ஆத்திரம் வருது. ஏன் தருத்திரா இருக்கீங்க? ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏன் வீடு இல்ல, வாசல் இல்ல, அப்படி வாடகை கொடுக்க முடியல? உயில் இருக்குதுங்க, உயில் இருக்குது. இந்த உயில் அப்பாவுடையது. இந்த அப்பாவுக்கு நீங்க மகனா மாறுங்க. உங்க சொத்தை நான் வந்து கேட்டா எனக்கு கொடுத்துருவாங்களா? நீங்க அவருக்கு சொந்தமாக, நீங்க அவருக்கு மகனா மாறுங்க. நீங்க அவனுக்கு அவருக்கு மகளா மாறுங்க. சரியா? சரி, இப்ப நான் சாட்சிக்கு வருகிறேன். ஐயாட்ட கேட்டேன், ஐயா சொன்னாரு என்னால தாங்க முடியல அப்படின்னு. எடுங்க, எண்ணெய் வச்சிருக்கோம், தண்ணி வச்சிருக்கிறோம், நாங்க வார வாரம் பார்க்கிறோம். போன வாரத்துல ஸ்ரீலங்காவில் இருந்து மட்டக்களப்பில் இருந்து நான் சொன்னேன் இல்லையா, எண்ணெயும் தண்ணியும் வச்சு ஜோம் பண்ணுவோம். நிகழ்ச்சி முடிச்ச உடனே அந்த எண்ணெய் எடுத்து முகத்துல பூசிக்குவோம். அப்பவே சொல்லமா தண்ணிய குடிப்போம், எல்லா நோய்களும் மாறும்னு சொன்னாங்க. அல்லையா போல எல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க. நான் ஜபிக்கும் போது நான் சொல்லுவேன், அப்ப நீங்க குடிச்சிடணும், பூசணும். சரியா? இப்ப ஐயாட்ட சொன்ன, இப்ப எடுத்து எடுத்து பூசுங்க. அம்மாட்ட சொல்லுங்க, சொல்ற படுத்துட்டு இருக்கிறாங்க, எந்திரிக்க முடியல. அப்புறம் எடுத்து அந்த எண்ணெய் எடுத்து காலில் பூசினாங்க. அந்த தண்ணிய குடிச்சாங்க. கொஞ்சம் ஒரு முடை குடிச்சிட்டு சொன்னாரு. அம்மா சொன்னாங்க இன்னும் கொடுக்கணுமான்னு. கொடுங்கம்மா, அதான் பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கோங்க, அடுத்த வாரம் வரைக்கும் வைங்க. அப்புறம் எடுத்து மறுபடியும் ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க. குடிச்சிட்டார். இந்த எரிச்சல் எல்லாம் பாருங்க, ஆண்டவருடைய ரத்தம் போன உடனே சரியாயிருச்சு. அது எனக்கு தெரியாது, எனக்கு ஆண்டவர் சொன்னாரு சுகமாக்குவேன், சுகமாக்கிட்டேன்னு. சரி, இதை கேட்கறக்கு எனக்கு ஒரு ஆசை. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 6 மணி போல, இதை கேட்கணும் இல்லையா, சந்தேகம் கிடையாது. ஆண்டவரை பத்தி உங்களை சந்தேகப்படுவேன், என் வீட்டுக்கார சந்தேகப்படுவேன், மற்றவங்களெல்லாம் சந்தேகப்படுவேன், எங்க அப்பாவை சந்தேகப்பட மாட்டேன். அவர் சன்னா செய்வாருங்க. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாது இருப்பாரோன்னு வேதம் சொல்லுகிறது. அதனால நான் எங்க வீட்டுக்கார கூட நான் தரேன்னு சொன்னா நம்ப மாட்டேன். கையில கிடைச்சா தான் நம்ம என் பிள்ளைங்களை அப்படித்தானா நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா ஒரு செகண்ட்ல நான் பெற்றுக்கொண்டேன், நன்றின்னு சொல்வேன். சரியா? இப்ப எனக்கு அதை அவங்க வாழ்ந்தது கேட்கணும் இல்லையா. கூப்பிட்டேன், அம்மாவை கூப்பிட்டேன், ஐயா கிட்ட கொடுத்துட்டாங்க. ஐயாட்ட கொடுத்தவன் ஐயா வாங்கிட்டு, அம்மா அந்த இயேசுவின் ரத்தத்தை குடிச்ச உடனே, அந்த இயேசுவின் ரத்தத்தை பூசின உடனே எனக்கு சுகம். நான் இது வரைக்கும் நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். 23rd கடைசியில 25rd மறுபடியுமா மறுபடியும் கேட்டேன். இன்னொரு தடவை எங்க அப்பாட்ட நான் நல்லா அதை கேட்பேன்ல, என் பேர் என்ன? அது 8-9 சும்மா கேட்டா இருப்பேன். நேரம் கிடைச்சதுல எங்க அப்பா உட்கார்ந்து இருந்தானே, என் பேர் என்ன, என் பேர் என்ன அப்படின்னு கேட்க ஒரு ஆசை. அதனாலதான் அவரு சலிக்காம சொல்லிட்டு இருப்பார். எங்க அப்பா அப்படி சொல்வாருன்னா எஸ்தர் செல்வ ராணி அம்மா அவர்கள் டி. அப்ப எங்க அப்பா பரம தகப்பன் சலிப்பாரா? அத நான் பார்க்கணும் இல்லையா. மறுபடியும் 1 மணி நேரம் சொன்னேன், கேட்டேன், நல்லா இருக்கிறேன். 25rd கேட்டேன், 25rd காலையில கேட்டேன். அவர் சொன்னாரு இது வரைக்கும் சுகமா இருக்கிறேன், இது வரைக்கும் நல்லா. அம்மா உங்க ஜபம் வல்லமையோடு. ஐயா ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் பெரியவர், உங்களை பத்தி நான் சாட்சி சொல்லட்டுமா? ஐயோ சொல்லுங்கம்மா சொல்லுங்க. நாங்கதான் ஆமா எல்லா காரியத்தையும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா. இதெல்லாம் அற்புதம் செய்யற ஆண்டவரை பத்தி சொல்லணும். குஷ்டரோகி 10 பேருக்கு சுகமாச்சு, ஒருத்தன் தான் வந்தானா? அவன் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்.
இந்த 10 பேர் 9 பேரைப்போல் நம்ம இருக்க கூடாதுங்க. நன்மைகளை சொல்றது என்ன தப்பு? ரகசியத்தை சொல்ல மாட்டேன் நானு, பயப்படாதீங்க. பல பல காரியங்கள், சில வாலிபு பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும், பையன்களுக்கு கல்யாணம் ஆகணும், குடும்பம் பெரிய கூடாது, அதெல்லாம் மாமனையா மாமியார் மாமன் பிரச்சனை, அதெல்லாம் சொல்லுவேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அற்புதம் நடந்தா சொல்லணும். அவட்ட சொன்னேன், சொல்லுங்கம்மா அப்படின்னு. உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு அவர் சொன்னாரு. என்னுடைய பெரிய மகன் அறந்தாங்கில தான் அங்க டிஜிட்டல் போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கிறான். ரெண்டாவது மகன் கோயம்புத்தூர்ல காருண்யா பொறியியல் கல்லூரி என்ஜினியரிங் கல்லூரியில, அவர் பேர் கிளமன் சுதாகரா, ஹெச்ஓடியா இருக்கிறாரு. ரெண்டாவது டைரக்டராகவும் இருக்காரு, என்னக்கா எந்த செக்ஷன்ல தெரியல, ஹெச்ஓடியா இருக்காரு, டைரக்டராகவும் இருக்காரு. அவர் ரொம்ப பிஸியா இருக்காருமா. நான் அவருக்கு நான் பேச முடியாது, அவராக பேசினாத்தான் பேசுவேன். 2 மணி நேரம் தான் ராத்திரில தூங்குறேன்னு சொல்றாரு என் மகன். ஏன்னா ஒரு சந்தோஷம் இல்ல, ஐயா சொன்னதை வச்சு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். செய்திக்கு கடந்து போகுமா? ஒரு சின்ன செய்தி தான் கொடுக்க முடியும் போல. நான் ஏற்கனவே செய்தி இப்ப சொல்லிட்டு இருக்கேன், அப்பாவை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், கேட்டுட்டு இருக்கீங்க சரியா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஸ்கிரீன்ல வாசிங்க, 43:21 ரெண்டாவது. இன்னொன்னு நான் சொல்லுவேன், இன்னொரு வசனம் அதே ஏசாயா 54:13. ஏசாயா 54:13 இதை முதல்ல பாருங்க ஸ்கிரீன்ல, ரெண்டாவது அதை பாருங்க. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கு. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கு. ரொம்ப நாளா பிள்ளைகளை பத்திய பேசிட்டு இருக்கேன், பெற்றோரை பத்தி பேசுறது, ரெண்டு பேரையும் பத்தி பேசுறேன். இப்ப இம்பார்ட்டன்ட் வந்து பெற்றோருக்கு கொடுக்கறேன் நான் இன்றைக்கு. அதனால உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கும். இந்த வாக்கு தத்தத்தை வாசிச்சிருக்கீங்களா? இதை நம்புறீங்களா? இது பேர்ல கை வைத்து ஜெபம் பண்ணி பாருங்க. நான் பல வசனங்களை கை வைத்தது பேர்ல கண்ண மூடி ஜெபம் பண்ணுவேன், நிறைவேற்றி தாருன்னு சொல்லி. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரு, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை பார்த்து எனக்கு சமாதானமே இல்லை. பிள்ளைகளை பத்தி எனக்கு பேசுவேன், ஏன்னா அப்படிப்பட்ட பிள்ளைகள் சமாதானம் இல்லை. பிள்ளைகளா ஏன் பெற்றோன் இருக்குது, பெத்துக்காம இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளுக்கு பையனுக்குன்னு சொல்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட இந்த நாட்கள்ல பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் அதுக்கப்புறம் என்ன வசனம்? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நான் ஒரு புஸ்தகத்துல வாசித்தேன், அதுல நல்ல பெற்றோருக்கு பிறக்கிற குழந்தைகளை பற்றியும் பொல்லாத பெற்றோர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளை பற்றியும் வாசித்தேன். நல்ல பெற்றோருக்கு பிறக்கிற குழந்தைகள் எப்படி இருக்குமா? டாக்டரா இருக்குமா, என்ஜினியரா இருக்குமா, ஐஏஎஸ் படிக்குமா, ஐபிஎஸ் படிக்குமா, வந்து பொது நல்ல வேலையில் இருக்குமா, சோசியல் ஒர்க்கு மற்றவங்களுக்கு நன்மை செய்யுமா? அதோடைய அந்த பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகள்? இந்த நல்ல பெற்றோர், தெய்வ பக்தி உள்ள, நன்மை செய்கிற, ஆசீர்வாதமாக இருக்கிற, மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாத, போட்டி பொறாமைப்படாத, மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படாத, இப்படிப்பட்ட மற்றவருடைய நலனை கருதுகிற இந்த பெற்றோருக்கு பிறக்கிற குழந்தைகள் பாருங்க, பெரிய பெரிய உத்தியோகத்துல, பெரிய பெரிய ஆசீர்வாதத்துல குறைவில்லாத. ஒருவேளை நான் சொல்றது, ஒருவேளை படிச்ச பெற்றோருக்கு பெரிய அதிகாரிகளுக்கு பிறக்கிற குழந்தை இல்லைங்க, சாதாரணமான கூலி வேலை செய்யறவங்க. விவசாயம் பேப்பர்ல படிச்ச விவசாயியுடைய மகன் ஐஏஎஸ், நீங்க பார்த்திருப்பீங்க நியூஸ் எல்லாம் படிக்கணும். அப்படி ஏழை பெற்றோருக்கு பிறக்கிற குழந்தைகள் கூட தெய்வ பக்தி உள்ள பெற்றோர் அவருக்கு அப்படி பிறக்குது. இந்த கடவுள் பக்தி இல்லாம குடி வெறி சூதாட்டம் திருட்டு களவு விபச்சாரம் வேசி, இப்படிப்பட்ட தகப்பனுக்கு, இப்படிப்பட்ட சந்ததி பிறக்கிற இவர்களுக்கு பிறக்கிற சந்ததிகள் எப்படி இருக்குமா? பயங்கரவாதிகளா இருக்குமா, பயங்கரமான காரியங்களை செய்கிறவர்களா இருக்குமா, குடிகாரர்களா இருக்குமா, கொள்ளைக்காரர்களா இருக்குமா? ஏன்னா தாய் 8 அடி மாஞ்சா குட்டி 16 அடி பாயுமா. தாயை தண்ணி தடத்துல பார்த்தா பிள்ளைய வீட்டில் போய் பார்க்க வேண்டாம், தாயை போல பிள்ளை நூலை போல. அது போல தகப்பனுக்கும் அந்த 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 காரியம் இருக்குது. அதனால இவர்களை இவர்களுடைய குணங்கள் அப்படியே அப்படி அப்படியே ஜெராக்ஸ் ஆக மாறுது. எப்படி இது நமக்கு சாதாரணங்க. அதனால உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கணும்னு சொன்னான், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படும். அப்படி நீங்க
செய்து பாருங்க, அந்த குழந்தையில இருந்தே அது வாய் பேச தெரியாது இருக்கும் போது எத்து கண்ணீர் விட்டார் வழங்குச்சா, ஏசு கண்ணீர் விட்டார், எத்து நல்லவர். அப்படி நம்ம வளர்த்தி பாருங்க, இதுக்கெல்லாம் ஏதாவது நேரம் வேணுமா? பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்ல, எவ்வளவு சந்தோஷமான காரியம் இல்ல. அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆசீர்வாதமானவர்கள். ஏன் இந்த பிள்ளைகள் நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, மறுபடியும் நான் வாசிக்கிறேன், மறுபடியும் ஏசாயா 43 ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஸ்கிரீன்ல பாருங்க. ஏசாயா 43:21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி. பிள்ளைகள் எதுக்குங்க, சந்ததிகள் எதுக்குங்க, பெரிய பெரிய உத்தியோகத்துல அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும், அப்படி வாழ்றவங்கள உங்களை கவனிக்க மாட்டாங்க. நீங்க அநாத ஆசிரமத்துக்கு தான் போகணும். எதுக்காக அப்படி எல்லாம் நீங்க வளர்த்துற, எப்படி வளர்த்துறோம், அப்படி எல்லாம் செய்யறோன்னு சொன்னா, இந்த வேதம் சொல்லுகிறது போல இந்த ஜனத்தை, இந்த சந்ததியை எனக்கென்று ஏற்படுத்தினர், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். அன்றைய துதியை சொல்லணும். நம்முடைய சந்ததிகள் எல்லாம் கத்துடைய பிள்ளைகளா இருக்கணுங்க. அவர் நினைக்கிறார் பாருங்க, இந்த சந்ததி நினைக்கிறார் எனக்காக. நம்ம நினைக்கிறோம் எங்களுக்கு பின்னால கவனிப்பாங்க, எங்களுக்கு என் பிள்ளைகள் எங்க, அது இல்லைங்க. நமக்கு மேல நம்ம அப்பா பரம தகப்பன் அவருக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறாரா, உங்களையும் நம்ம சந்ததிகள்லாம். ஏன் அவர் துதிய சொல்லணும். இன்றைக்கு கத்திட்டு இருக்கிறல்ல, சும்மா நினைக்கிறீங்களா நான் பேசுறது? உங்க ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய நன்மைகளுக்காக நீங்க உயில வாங்கிக்கணும். உங்க பேர்ல உயில் வேணும் ஆண்டவரே. எஸ்அப்பா ஜெபிப்பமா, அலலூயா 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 அலலூயா, எஸ்அப்பா ஸ்தோத்திரம். ஜெயசீலன் ஐயாவ எப்படியாக ஆசீர்வதி ஆண்டவரே. அவர் மறுபடியும் அந்த 25 கேக்கு, 23 நடந்த காரியம், 25 மறுபடியுமா அந்த ஆண்டவருடைய அப்போத்த என் காதல கேட்டு மகிழணும் என்பதற்காக மறுபடியும் கேட்டேன். எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நல்லா இருக்குமே. என்னுடைய மச்சனுச்சிக்கு நான் சொன்னேன், அவருக்கு இதே பிரச்சனை, உங்களுக்கு போன் பண்ணுவாங்க. பண்ணட்டும், உங்க விசுவாசம் உங்களுக்கு இருக்குமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பேன். இப்பொழுது ஆண்டவரே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே எபோலா நோய், எய்ஸ் நோய், சிக்கன் குனியா, பன்றி காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், பறவை காய்ச்சல் ஆண்டவரே, ஆஸ்துமா, அல்சர், கொலஸ்ட்ரால் ஆண்டவரே, ஆண்டவரே இன்னும் கர்த்தாவை குடல் இறக்க ஆண்டவரே, கர்ப்பப்பை இறங்கி விட்டதுன்னு சொல்றாங்க ஆண்டவர். ஏசப்பா வெள்ளப்படுகிற நோய்கள் ஆண்டவர், பெண்களுக்கு தான் எத்தனை நோய்கள் ஆண்டவரே, ஆண்டவரே அரிப்பு ஆண்டவரே, ஏசப்பா சொல்ல முடியாத வியாதிகள் ஆண்டவரே, ஏஜ் அட்டன் பண்ணாத பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒண்ணுமெல்லாம் போகும். ஏசசாமி ஆண்டவரே டைஃபாய்டு, நிமோனியா, மலேரியா, டெங்கு காய்ச்சல் ஆண்டவரே, பரவி கொண்டு வருகிற டெங்கு காய்ச்சலுடைய ஆண்டவரே அந்த வியாதி கிருமிகளை ஆண்டவரே,
போன் கேன்சர் ஆண்டவரே, ரத்தத்துல கேன்சர், பல்லுல கேன்சர், தலையில லங்ஸ்ல கேன்சர் நோய்களுக்கு ஆண்டவரே நீங்க வைத்தியனாக இருந்து சுகமாக்குங்க ஆண்டவரே, சுகப்படுத்துங்க. பிபி சுகர் ஆண்டவரே, ஆண்டவரே கண்ணு தெரியாம போயிருது ஆண்டவரே, ஹார்ட் அட்டாக் மைல்டா வந்துருதுன்னு சொல்றாங்க இயேசு சாமி. அந்த எல்லாருக்கும் பிபி சுகர் சின்ன குழந்தைகள் இருந்து இருக்குது, கண்ணுல பிபி, கண் தெரியாம போகிறது. இயேசு சாமி உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஒவ்வொருவரையும் தொடுங்க. ஹார்ட் ப்ராப்ளம், வால்வுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது, வல்லமை அக்கினி இறங்கி அந்த ரத்தத்தை எல்லாம் கரைத்து போடுகிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஐயாவை சுகமாக்கினீரே. ஒரு செக்க எத்தனை வயது? 85 வயதுல. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணுமே. இயேசு சாமி எந்த வயதாக இருந்தால் என்ன, சின்ன வயது குழந்தைகள் வாலிப பிள்ளைகளுக்கு யாரு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா சம்பாதிக்கிற குடும்பத்தின் தலைவர்கள் தலைவிகள் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே, உத்தரகாண்ட்ல ஆண்டவரே மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே செத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே பரிதவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, அந்த தண்ணீரை ஆண்டவரே மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இப்பொழுது அந்த சென்னையில பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு ஆண்டவரே தெரியும், மக்களுடைய வேதனை மக்கு தெரியும். இப்பொழுது உத்தரகாண்ட்ல மற்ற இடங்கள்ல இந்த தண்ணீருடைய பிரச்சனை ஆண்டவரே, ஆண்டவரே நீர், ஆண்டவரே நீ சொன்னீர் அல்லவா இனி தண்ணீரால நான் அழிக்க மாட்டேன் என்று சொன்னீரே எஸ் சாமி. வானவில்லை ஆண்டவரே, வானவில்லை அங்கங்கே காட்டுங்க, உலகம் அழியாது, ஆனா அங்கங்கே தண்ணீர்ல அழிந்து கொண்டிருக்க மக்களை தொடுங்க ஆண்டவரே, சுகப்படுத்துங்க. குழந்தை இல்லாத மக்களுக்காக, திருமணமாகாத பிள்ளைகளுக்காக, வீடுகளின்றி தவிக்கிற, விற்க வேண்டும் ஆண்டவரே, வாங்க வேண்டும், கட்ட வேண்டும் என்று இருக்க பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு சாமி ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே, வெளிநாட்டுல வெளி மாநிலங்களில் இருக்கிற மக்களுக்காக நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்க. ஜப நேரத்தை ஆண்டவரே கூட்டித்தாங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. மறுபடியும் இந்த பிள்ளைகள் எடுத்துருந்து இந்த வாரத்துல நல்ல செய்தி கேட்டு இந்த செய்திகளை கேட்ட அநேகம் பேரை சுகமாக்கி விட்டு நன்றி ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.